பிலவ வருடத்தினுடைய ராசி பலன்கள். இந்த பிலவ வருடத்தில் சனி பெயர்ச்சி கிடையாது, பெயரக்கூடிய கிரகங்கள் இரண்டே தான், குரு மற்றும் ராகுகேது. இதனுடைய அடிப்படையில் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த பிலவ வருடத்தினுடைய அதிசாரமாக இப்போ சென்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறார். மற்றபடி ராகு கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வருவதனால் 18 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மேஷராசி நேயர்கள் 2022 மார்ச் மாதத்திற்கு பிறகு சந்திக்க நேரிடும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் தொழில் மற்றும் குடும்பஸ்தானங்கள் நன்றாகவே இருக்கிறது. திருமணம் மற்றும் வீடு வாகனம் இது போன்ற யோகங்களும் இந்த வருடத்தில் நீங்கள் காணலாம். மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பண வரவு திருப்தியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல ஒரு நிம்மதி ஏற்படக்கூடும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் 2022 வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல புது திருப்பங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். ராகு பகவான் செவ்வாயினுடைய வீட்டில் 18 மாதம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டமானது மேஷராசி அன்பர்களுக்கு புதிய வாழ்க்கை திருப்பு முனைகள் இது அனைத்தும் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவானினுடைய சஞ்சாரம் 10 இடத்தில் இருப்பதனால் சற்று அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஜாக்கிரதையாகவும் அக்கறையுடனும் இருப்பது நல்லது. செய்ய வேண்டிய பரிகாரம் மேஷராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்லது. முடிந்த போது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இந்த பிலவ வருடத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவது மட்டுமல்லாமல் மன திருப்தி மற்றும் குடும்ப சந்தோஷங்கள் ஏற்படக்கூடும். ரிஷபராசி நேயர்கள் பிலவ வருடத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு மன குழப்பங்கள் தீரக்கூடிய வருடமாகவே அமையக்கூடும். ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இது நாள் வரைக்கும் சஞ்சாரம் செய்து கொண்டு பண வரவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட செலவுகளும் மனக்குழப்பங்களும் அதிகமாகவே இருக்கின்றன. சனி பகவான் மற்றும் குரு பகவானினுடைய பெயர்ச்சிகளானது உங்களுக்கு மனதளவில் குடும்பத்திலும் சரி அல்லது அலுவலகத்திலும் சரி சிறு குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாகவே ஏற்படுத்தி கொண்டிருந்தன. இந்த நிலைமை இப்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 10 இடத்திற்கு அதிசாரமாக சென்றிருப்பது அலுவலக சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களை அதிகரிக்கலாம். பாக்யத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் நடக்க இருப்பவை அனைத்தையுமே நல்ல விதமாக நடப்பதற்கு சனி பகவான் உறுதுணையாக இருக்கிறார். குரு பகவானினுடைய அதிசார பெயர்ச்சி 10 இடத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற குரு பகவான் நவம்பர் மாதத்தில் மீண்டும் மகர ராசிக்கே பெயர்ச்சியாகிறார். இந்த வருடத்தில் குரு பகவானினுடைய பெயர்ச்சிகள் 3 ராசிகளிலும் இருக்கும் பட்சத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏறு இறங்கு முகமாகவே பலன்கள் அமையக்கூடும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களில் பண விஷயங்கள், அலுவலக விஷயங்கள், கோர்ட் விவகாரங்கள் இது போன்ற நிகழ்வுகளில் கவனத்துடனும் அக்கறையுடனும் இருப்பது நல்லது. மார்ச் மாதத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார். மார்ச் மாதம் 2022 உங்களுக்கு சாதகமான மாதமாகவே அமையக்கூடும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதிகம் தேவை. இந்த பிலவ வருடத்தில் செவ்வாய் கிரகம் ராஜாவாக வருவதனால் பெண்களுக்கு குறிப்பாக இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஐவி முறைகளில் குழந்தை பேறு எடுப்பவர்களுக்கு ரிஷபராசி பெண்களுக்கு குறிப்பாக தங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துவிட்டு குழந்தை பேருக்கான மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது. ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்களுக்கு சற்று உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் உடல் ரீதியாக ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் சற்று கிரக நிலைகள் சரியில்லாமல் இருப்பதனால் பெண்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபராசி நேயர்களுக்கு
குறிப்பாக குழந்தை பேறு மற்றும் திருமண சார்ந்த விஷயங்களில் பெண்கள் கவனம் செலுத்த வேண்டும். செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமை தோறும் துர்கைக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி துர்கைக்கு விரதம் இருந்து பிரார்த்தனை செய்து வந்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றும் கிரக சஞ்சாரங்கள் இரண்டுமே சாதகமாகவே அமையக்கூடும். துர்கை மட்டுமல்லாமல் பெண் தெய்வங்களை பௌர்ணமி தினங்களில் ஆராதித்து வந்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல், மன சோர்வு இல்லாத ஒரு பிலவ வருடமாக கண்டிப்பாக அமையும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு பிலவ வருடம் மிகவும் ஒரு நல்ல சந்தோஷமான வருடமாக ஆரம்பமாகிறது. குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளில் வீடு வாங்குவது, விற்பது, திருமணம், குழந்தை பேறு இது போன்ற நிகழ்வுகள் மனதிற்கு திருப்தி தரும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதங்களாக அமைகிறது. புதிதாக தொழில் தொடங்குவது, தொழில் தொடங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மே மாதம் ரிஷப மாதத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாகவும் அமைகிறது. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, தொழில் விஸ்தாரம் செய்வது, பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற நிகழ்வுகள் அனைத்தும் ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை உங்களுக்கு சாதகமான மாதங்களாகவே அமையக்கூடும். குரு பகவானினுடைய சஞ்சாரம் மூன்று ராசிகளில் இந்த வருடம் வருவதனால் மிதுன ராசி நேயர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் அல்லது மனைவி மிதுன ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மிருத்யுஞ்சய ஹோமம் செய்து கொள்வதோ அல்லது தன்வந்திரி ஹோமங்கள், மிருத்யுஞ்சய ஜபம் இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு சாதக பலன்களை கொடுக்கக்கூடும். ராகு கேத்துவனுடைய பெயர்ச்சி மார்ச் மாதத்தில் வருகிற பட்சத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை அமையக்கூடும். கேது பகவான் துலா ராசிக்கு உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளில் பல நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மற்றும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் பலப்படக்கூடும். மிதுன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்து வருவது மற்றும் அமாவாசை தினங்களில் அன்னதானங்கள் மேற்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும். கடகராசி நேயர்கள், பிலவ வருடத்தினுடைய இந்த கடகராசி நேர்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் அமையக்கூடும். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இப்பொழுது அதிசாரமாக வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவி உறவில் சிறு மனக்குழப்பங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே கடகராசி நேயர்கள் இந்த வருடத்தில் திருமணங்கள் நிச்சயித்திருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக கடகராசியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ருத்துவாக கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி சற்று உடல் உபாதைகள் கொடுப்பதற்கு வழிவகுக்கும். ஆகவே கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக இந்த வருடத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த வருடம் செவ்வாய் பகவான் ராஜாவாக வருவதனால் கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. தைராய்டு, ஃபைப்ராய்ட்ஸ் மற்றும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்களுக்கு அதிகம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மார்ச் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேத்துவான பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்ப சூழ்நிலைகள் இது போன்ற அனைத்தும் உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடும். கடகராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதங்கள் கார்த்திகை, மார்கழி, தை, மாசி ஆகிய மாதங்கள். ஆகவே இந்த மாதங்களில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படலாம். கடகராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் குறிப்பாக கடல் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தரிசனம் செல்வது நல்லது. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இது போன்ற ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்கள் மேற்கொண்டால் கடகராசி அன்பர்களுக்கு கிரக சஞ்சாரங்களின் இருக்கக்கூடிய நிலைகள் சாதகமாக மாறக்கூடும். சிம்மராசி நேயர்கள், பிலவ வருடம் சிம்மராசி நேயர்களுக்கு குரு பகவானினுடைய இந்த அதிசார பெயர்ச்சியானது மிகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது.
வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் மேஷ ராசியில் மற்ற கிரக சஞ்சாரங்களுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிம்ம ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் மிகவும் சாதகமாகவே அமைகிறது. கோச்சார நிலைப்படி நவம்பர் மாதத்திற்கு பிறகு சிம்மராசி நேயர்களுக்கு சற்று உடல் உபாதைகள் வருவதும் கோர்ட் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயம் கலந்த ஒரு உணர்வுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் கோர்ட் விவகாரங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மாதங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று உடல் உபாதைகளை கொடுப்பதற்கு வழிவகுப்பார். ரோகம், சத்ரு, கடன் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது சிம்மராசி நேயர்கள் மிகுந்த அக்கறையுடன் இருந்தால் இந்த பிலவ வருடத்தில் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த பயங்கள் இருக்காது. மற்றும் அஷ்டமி தினங்களில் பைரவரை வணங்கும் பட்சத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு மற்ற கிரக சஞ்சாரங்கள் அனுகூலமாகவே அமையக்கூடும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியானது சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆறாம் இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானினுடைய வீட்டில் இருப்பதனால் சற்று கடன் பிரச்சனைகளும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய வீடு வாங்குவது விற்பது மற்றும் சொத்து பிரச்சனைகள் சற்று அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் நீங்கள் வாக்குவாதங்கள் எதுவும் இல்லாமல் குடும்பத்தாருடன் ஒற்றுமையுடன் இருப்பது உங்களுக்கு சாதகமாக அமையும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய மாதங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையே இருக்கிறது. குரு பகவானினுடைய இந்த அதிசார பெயர்ச்சியானது இந்த வருடத்தில் மூன்று முறை அவர் மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளில் செப்டம்பர், நவம்பர், மார்ச் மாதங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் கன்னிராசி நேயர்களுக்கு சற்று தொழில், குடும்பம், பண விவகாரங்களில் குழப்பங்களை கொடுக்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி குரு இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வணங்கி வந்தால் இந்த குழப்பங்கள் தீரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை அமாவாசை தினங்களில் மேற்கொண்டால் கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக சஞ்சாரங்களினால் வரக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலவும். துலாம் ராசி அன்பர்கள், பிலவ வருடம் ஆரம்பம் துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவானினுடைய சஞ்சாரம் சாதகமாகவே அமைகிறது. ராகு, கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் மார்ச் மாதம் 2022 பெயர்ச்சியாக கூடிய சூழ்நிலையில் கேது பகவான் துலா ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த ராகு பகவானும் கேது பகவானும் 18 ஒருமுறை தான் ராகு பகவான் செவ்வாய் வீட்டிலும் கேது பகவான் சுக்கிரன் வீட்டிலும், இதே போன்று ராகு பகவான் உங்களுக்கு சுக்கிரன் வீட்டிலிருந்து சஞ்சாரம் பெயர்ச்சியாகுவது சுக்கிரன் வீட்டிலிருந்து ராகுவும் செவ்வாய் வீட்டிலிருந்து கேதுவும் பெயர்ச்சியாகிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் 18 ஒருமுறை தான் வரும். அதனால் இந்த வருடம் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது துலாம் ராசி நேயர்களுக்கு சுக்கிரனினுடைய வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் மார்ச் மாதத்திற்கு பிறகு இவர்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட்டான ஒரு வருடம் 2022 காத்து கொண்டிருக்கிறது. இந்த 2022 மார்ச் மாதத்திற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளலாம். இந்த 2021 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு புதிதாக தொழில் தொடங்குவது, வீடு கட்ட ஆரம்பிப்பது, திருமணம் போன்ற நிகழ்வுகள் முடிவு செய்வது, இது போன்ற முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ளீர்கள். இது அனைத்தும் இந்த வருடத்தில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்ம பெருமானை பிரார்த்தனை செய்து அவரினுடைய ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வணங்குவது, உங்களுடைய இல்லங்களில் பானகம் நிவேதனம் செய்து நரசிம்மரை பிரார்த்தனை செய்வது துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அமைத்து கொடுக்கும். நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த இன்னல்கள் மற்றும் அவமரியாதைகளை இந்த குரு பகவான் மற்றும் ராகு கேது இவர்கள் உங்களுக்கு நல்ல பலன்களாக மாற்றி அமைத்து கொடுப்பார். அரசாங்க சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு மேல் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடும். விருச்சிக ராசி நேயர்கள்,
இந்த வருடத்தில் மனக்குழப்பங்கள் இல்லாமல் விருச்சிக ராசி நேர்கள் பிலவ வருடத்தை வரவேற்கலாம். ஏற்கனவே கேது பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல மன போராட்டங்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். இந்த நிலைமை மாறி உங்களுக்கு இந்த பிலவ வருடமானது பல வெற்றியான ஒரு வருடமாக உங்களுக்கு வரப்போகிறது. வரக்கூடிய சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்தி கொண்டால் விருச்சிக ராசி நேயர்களை இந்த பிலவ வருடத்தில் வெல்லுவதற்கு யாருமே கிடையாது. இந்த சந்தர்ப்பங்களை முறையாக நீங்கள் மனக்குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். இந்த பிலவ வருடத்தில் ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவானினுடைய அதிசார பெயர்ச்சி, இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். குடும்பம், தொழில் மற்றும் கூட்டு தொழில் முயற்சி, இதில் அனைத்திலையும் வெற்றி காண்பீர்கள். விருச்சிக ராசி பெண்களுக்கு குறிப்பாக இந்த வருடத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று மன ஆரோக்கியமும் நன்றாக மாறக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் பரிகாரங்கள் அதிகமாக செய்யாமல் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினால் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வருடமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைகிறது. இருந்தாலும் நீங்கள் பரிகாரமாக வணங்க வேண்டிய தெய்வங்கள் விநாயகரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் அருகம்புல் அர்ச்சனை செய்து வழிபடலாம். ஒவ்வொரு சதுர்த்தி தினத்திலும் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடும். மேலும் நீங்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமும் அர்ச்சனை செய்ய விருச்சிக ராசி நேயர்களுக்கு தடைகள் இல்லாத வெற்றி ஆண்டாக பிலவ வருடம் வருகிறது. தனுசு ராசி நேயர்கள், இவ்வளவு காலமாக மனக்குழப்பத்துடன் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் பல வெற்றிகளை தரக்கூடிய வருடமாக அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்தில் கிரக சஞ்சாரங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக அமைகிறார்கள். ஆகவே புதிய தொழில் முயற்சி மற்றும் கூட்டு தொழில் முயற்சி, குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள், இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களாக மாற்றி கொடுக்கும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நல்ல லாபங்கள் ஏற்படுவதும் கணவனால் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுவதும் குடும்பத்தில் நீங்கள் காணலாம். பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் பிறப்பதும், திருமணம், நின்று போன திருமணங்கள் ஒன்று கூடுவதும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவது, இது போன்ற சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடந்தேறும். முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் சுக்கிரனினுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியினுடைய பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூரிய பகவான் ராகுவுடன் இருக்கக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு வைகாசி மாதம் முழுவதும் மிருத்யுஞ்ச ஹோமமோ அல்லது தன்வந்திரி ஹோமமோ மிருத்யுஞ்ச ஜபமோ செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வெற்றிலை மாலை சாற்றி வர நினைத்த காரியங்கள் கைகூடும். உங்களுக்கு இந்த வருடத்தில் ஆடி மாதம் முதல் தை மாதம் வரைக்கும் சாதகமான மாதங்களாக அமைகிறது. மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும். தனுசு ராசி நேயர்கள் இந்த பிலவ வருடத்தை குழப்பங்கள் ஏதும் இல்லாமல் தைரியமாக வரவேற்கலாம். மகர ராசி அன்பர்கள், சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியில் இருந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது அதிசாரமாக சென்ற குரு பகவான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் திருப்பத்தையும் திருப்தியும் தருவார். மகர ராசி அன்பர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள், பண விஷயங்களில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், இது அனைத்தும் மாறி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமான ஒரு பிலவ வருடமாக அமைகிறது. உங்களுக்கு நீங்கள் மிகவும் வரவேற்கக்கூடிய மாதங்களாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த நான்கு மாதங்களும் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமைகிறது. ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வீடு அமையாதவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல ஒரு மன திருப்தியான மனை பாக்கியத்தை கொடுக்கும். பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கும் இந்த வருடத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தையும் நிச்சயமாக நவம்பர் மாதத்திற்கு மேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நின்று போன திருமணங்கள், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு ஏற்பட்ட மனக்குறைகள், இது அனைத்தும் தீர்ந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதங்களாக அமைகிறது. மகர ராசி நேயர்கள் இருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவான் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது.
சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் இருந்து பல பாகியங்களை கொடுத்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில், குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிளவ வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்று உப்பலி அப்பனை நினைத்து தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து துளசி தானம் செய்தால் மகர ராசி அன்பர்களுக்கு பிளவ வருடத்தில் சந்தோஷங்கள் மிகுதியாகும். கும்பராசி நேயர்கள், மனதில் குழப்பங்கள் இல்லாமல் இந்த பிளவ வருடத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். பல சோதனைகள் வந்தாலும் கூட கும்பராசி நேயர்களுக்கு மனதைரியம் அதிகம் இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினால் ஏற்படக்கூடும். குரு பகவானினுடைய இந்த மாற்றம் இந்த வருடத்தில் செப்டம்பர், நவம்பர் மற்றும் மார்ச் மாதங்களில் ஏற்படக்கூடிய மகர ராசி, கும்பராசி, மீனராசி, இதில் அதிகம் சிறிது பாதிக்கப்படக்கூடியது கும்பராசி நேயர்களுக்கு தான். மன ரீதியான உளைச்சல்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது, இது போன்ற நிகழ்வுகளை இந்த கும்பராசி நேயர்கள் சந்திக்க நேரிடும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதகங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களில் சற்று வாக்குவாதங்கள் இல்லாமல் நிதானித்து யோசித்து நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு அடியும் யோசித்து எடுத்து வைத்தால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கும்பராசி நேயர்கள் இந்த வருடத்தில் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்திடுவதோ, வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதோ, உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வதில் அக்கறை காட்ட வேண்டும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிளவ வருடத்தில் ஒரு எச்சரிக்கையுடன் நாம் இருந்து முன் யோசனையுடன் எதையும் செய்தால் இந்த கிரக சஞ்சாரங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். கும்பராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டமி திதிகளில் பைரவரை பிரார்த்தனை செய்து செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்மரை வணங்கி வந்தால் இந்த கிரக சஞ்சாரங்கள், ராகு கேத்துவனுடைய பெயர்ச்சி, குருவினுடைய மாற்றங்கள் மற்றும் ஒவ்வொரு மாதமும் ஏற்படக்கூடிய இந்த சூரியனினுடைய சஞ்சாரம் நமக்கு சாதகமாகவே அமையக்கூடும். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் ஆவணி மாதம் மற்றும் மாசி மாதம். இந்த இரு மாதங்களும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளினால் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்கள் இந்த பிளவ வருடத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டால் எந்த விதமான ஒரு கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு பாதகமான பலன்கள் கொடுக்காமல் இப்பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். மீனராசி அன்பர்கள், நெடுங்காலமாக யோசித்து கொண்டிருந்த பல வேலைகள் இந்த பிளவ வருடத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். வீடு வாங்குவது, திருமணம், குழந்தை பாக்கியம், கடன் அடைப்பது, கடன் வசூல் செய்வது, இது போன்ற நல்ல விஷயங்களை இந்த பிளவ வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் சிறு விரயங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த விரயங்களை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கிறார். ராகு கேது ஆகிய கிரகங்கள் உங்களுடைய மாற்றம் மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்படுவது, மன சஞ்சாரங்கள் ஏற்படுவது, குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்கள் 2022. ஆகவே இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பல வெற்றியான விஷயங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண விஷயங்கள் மற்றும் குழந்தை பேறுகள் இது போன்றவற்றை நிதானித்து யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ஆகவே இந்த சித்திர வருட பிறப்பிலிருந்து டிசம்பர் மாதம், மார்கழி மாதம் வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாகவே அமைகிறது. நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை தாமரப்பூவினால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எந்தவிதமான பாதகங்களும் இல்லாமல் கிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகமாகவே இருக்கின்றன.